பெருமானத்தில் ஒரு மனிதரை கொண்டு வந்தார்கள். கான ஃபில் ஹய்யி, அந்த கபீலாவிலே அந்த மனிதர் இருந்தார். அவர்கள் அந்த கபீலாவுடைய தலைவர் யாரு? சஅத் ரழியல்லாஹு அன்ஹு தான் அந்த கபீலாவுடைய தலைவராக இருக்காங்க. அந்த கபீலா இருந்து ஒரு மனிதரை இவர்கள் கொண்டு வந்தார்கள். முஹ்தஜின், பிறவி குறை உள்ளவர். முஹ்தஜினா இரவிலேயே ஏதோ உறுப்புகள் பாதிக்கப்பட்டவர், கையோ காலோ கண்ணோ காதோ அது என்னன்னு சொல்லல, ஊனமுற்றவர் அப்படின்னு சொல்லலாம். முஹ்தஜினா என்ன ஊனம் என்பது இங்கு தெளிவாக தெரியவில்லை. தகீமின், தகீமின் உடல் வியாதி உள்ளவர். ஊனமுற்றவர் என்றாரு, கையோ காலோ ஏதோ இல்லை, கண்ணோ கையோ காதோ எதுவோ இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஊனமுற்றவராக இருந்தது மட்டுமில்லை, உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருந்தார். வியாதியா இருந்துச்சு, காய்ச்சலா தலைவலி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு. உதித அந்த மனிதர் பெற்றுக்கொள்ளப்பட்டார். அலா அமத்தி மின் இமா இஹிமி, அந்த கூட்டத்திலே அந்த கபீலாவில் இருந்த அடிமை பெண்கள் இருந்தும் ஒரு அடிமை பெண்ணிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டார், பெற்றுக்கொள்ளப்பட்டார். யஹ்பசு, தவறளிக்கும் நிலையில். யஹ்பசு பிஹா, யஹ்பசு பிஹா, அந்த பெண்ணை கொண்டு அவர் தவறளிக்கும் நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட்டார். கபீசான தீய வேலை செய்யும் நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூலஹு, இப்ப அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அவர் திருமணம் ஆகாதவர் தான், 100 கசையடி அடிக்கணும். ஆனால் கசையடியை தாங்கும் உடல்நிலை அவருக்கு இல்லை. ஒன்று கை கால் இல்லாத ஊனமுற்றாக இருந்தாலும் மட்டுமில்லை, அவருக்கு காய்ச்சலாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் 100 கசையடி அடித்தால் செத்து போயிடுவார். தண்டனை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். இப்போ என்ன செய்வது? ஹுதூலஹு இஸ்கன், இவருக்காக வேண்டி பேரிச்சம்பழத்தில் ஒரு கொம்பை எடுங்கள். சீஹி மேத்து சமுராகி, அதிலே 100 கிளைகளை உடைய. நம்ம தென்னை மரத்துடைய கொம்புல தென்னை மர தேங்காய் கோல அதை எடுத்து உனக்கு உனக்கு குறையாக பிச்சுதான் தேங்காய் பிச்சுடுவாங்களே, பிச்சுட்டு அதை கொம்பு கொம்பா தஞ்சினியா வரும். 100 கிளைகள், அதே மாதிரி பேச்சு மரம் கொத்தா இருக்கும். பேச்சு மரத்துல உருவிட்டா அதை வந்து கிளைகளையா 100 கிளை இருக்கும், 100-200 கிளை இருக்கும். அந்த மாதிரி 100 கிளைகளை உடைய ஒரு கொப்பை எடுங்கள். சலுரிபூஹு தர்பதர், அதை கொண்டு ஓரடி அவரை அடித்து விடுங்கள். 100 அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என்று சொன்னார்கள். இபுனு மாஜா நகரும், ஒரே அடி அடிச்சா 100 அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குரான் எல்லாம் சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனைவி ராஹிலா அம்மா ஒரு முறை சைத்தானுடைய பேச்சை கேட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி வெளியே ஒரு ஆள் நின்றாரு. அவர் சொன்னார், நீங்க சாராயம் குடிச்சா உடம்பு நல்லா போடும் அப்படின்னு சொன்னாங்க. ஊதுபில்லா அப்படின்னா எல்லாம் ஹராமாக்கி அது கொண்டு சிஃபா இருக்க தேவையே இல்லை. அப்படி சொன்னவன் கைத்தானே என்று வேறு இல்லை. அந்த பேச்சை கேட்டு நீ வந்து சொல்ல வந்தியா என்கிட்ட, நல்லா போனால் உன் 100 அடிக்கிறேன் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஐயோ நல்லா போன பின்படி 100 அடிக்கணும்ல, பல்லாக சொல்லி கொடுத்தான். ஐடியா என்ன சொல்லி கொடுத்தான்? 100 வைக்கோல்களை ஒன்றா சேர்த்து கட்டி ஒரே கட்டா கட்டி 1 அடிச்சிருங்க, அதில் 100 அடித்த மாதிரி ஆயிரும். 100 கை புல் ஒன்னா சேர்த்து கட்டி வைக்கப்படல, அவங்க ஒன்னா 1 அடிச்சாங்க, அதில் அடித்தவொடனே 100 அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி கொடுத்தான். அந்த மாதிரி இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 100 கிளைகளுடைய ஒரு கொப்பு எடுத்து அதில் 1 அடித்தாலே 100 அடித்த மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யலாமா? யாருக்கோ தண்டனை கொடுக்க வேண்டியிருந்துச்சதுனால 100 அடிக்கணும்னா 100 கொப்பை கட்டிக்கிட்டோ, 100 வைக்கோலை எடுத்துக்கிட்டோ, அல்லது 100 கிளைகளை ஓடி ஒரு கொப்பை எடுத்து 1 அடித்து விடுவதோ கூடுமா? எந்த ஒரு கேள்வி? எனவே வியாதி எஸ்திருந்திருக்கா சிலர் காட்டலாமா என்றால் அவ்வாறு செய்வது நமக்கு அனுமதி இல்லை. நல்லா சொன்ன குர்ஆன்ல அல்லாஹுடைய
தண்டனை நிறைவேற்றும் விஷயத்தில் உங்களுடைய அன்பு இரக்கம் உங்களை பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால அவ்வாறு செய்ய அனுமதி இல்லை என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து. இப்ப என்ன செய்யணும், பின்ன உடல்நிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கிறான், தண்டனை எப்படி நிறைவேற்றுவது என்று கேட்டால், சிலர் கருத்துப்படிக்கு இவ்வாறாக அவனுக்கு நாம் தண்டனை இலகுவாக ஆக்கி 100 கொம்பையுடைய ஒரு குச்சியத்து ஒரே அடி அடிக்கிறது, இந்த மாதிரி செய்யலாம் என்று கூறுகிறார். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாலிக் இமாம் போன்றவர்கள் வியாதி அடைந்த உடல் நலம் சரியாகும் வரையிலையும் பராமரிக்க வேண்டும். அவருடைய உடல் நலம் சரியடைந்த பின்பு முறைப்படியாக 100 கசையடி அடிக்க வேண்டும். அதை தவிர இவ்வாறெல்லாம் தந்திரம் செய்வது கூடாது. இந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாலிக் இமாம் சொல்கிறார். வாப்பாவிடமிருந்து கேட்டதாக ஆதாரம் இல்லை, வாப்பா எனக்கு சொன்னார்கள் என்றோ எதுவும் சொல்லவில்லை. அவங்க யார் மூலம் வாப்பாட்ட கேட்டாங்க, வாப்பா நேரடியாக இவங்க வாப்பாட சொன்னாங்க. ஏன்னா சில நேரத்தில் 5 வயசுல வாப்பா மூத்தா போயிருப்பாங்க, சாது ரூபாய் சின்ன வயசுல மூத்தா சூசன காட்டிலே உட்காந்துட்டாங்க. அவங்க பையனுக்கு அப்போ தான் 3 வயசு இருக்கும், மூத்தா போயிருக்கும், வாப்பாட்டும் அரிசி கேட்டிருக்க முடியாது. இப்போ வாப்பாட்டும் அரிசி அறிவிக்கிறாங்கன்னா வாப்பா தான் இவங்க 3 வயசாக இருக்கும், மூத்தா போயிட்டாங்களே, வாப்பா சொன்னாங்க சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியாது. அவங்க அகழ் போன உட்காந்துட்டாங்க, சாதிபனு யார் சாது உபாதாவா, அகழ் போல சாதிபனு மாதா போதே இல்லை. ஆமாம், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார், அந்த உடல்நிலை பாதிப்பு தீர்க்க முடியாத ஒரு பாதிப்பாக இருந்தது, பின்னால் அதன் மூலம் நிவாரணம் ஏற்படுவது முடியாது. இந்த நிலையில் அவரை தாமதிக்க வைத்தால் அதன் காரணமாக சரி பண்ணி மறுபடியும் அடிக்கலாம் என்று முடியாத நிலையிலும், உடல்நலம் பாதிக்கப்பட்டும் இருக்கிறது, அது நிவாரணமாக முடியாத நிலையிலும் இருக்கிறது, தண்டனையை ஒத்தி வைத்தால் மூத்தா போயிட்டு தண்டனையும் இல்லாம மூத்தா போன மாதிரி ஆயிரும், அவருக்கு அல்லாட்ட மன்னிப்பு வேணும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு ஒரு தந்திரத்தை கடைபிடிக்க செய்தார்கள். அல்லாஹ் சொன்னும் அல்லாஹோட தீன் விஷயத்திலே உங்களுக்கு அது குற்றவாளிகள் மீது இரக்கம் காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். இவ்வாறு இரக்கம் காட்டுவதை ஒரு வழிமுறையாக்கி கொண்டால் ஒவ்வொரு நீதிபதியும் சொந்தக்காரங்க அரசு சொந்தக்காரங்க காசு கொடுக்குறவங்க லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு இரக்கம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அடி அடிச்சிருங்க, 100 குப்பை எடுத்து 100 கிளை குப்பை எடுத்து ஒரு அடி அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இவ்வாறாக நீதிபதிகள் தனக்கு சாதகமானவர்களுக்கு ஒரு மாதிரி நீதி சொல்ல வழியா போயிடாது. எனவே 4 மதஹபை சார்ந்த எந்த இமாம்களும் இந்த ஹதீஸை அமல் செய்யவில்லை. ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லது பெருமான சொல்லாசம் அவர்களுக்கு காசான ஒரு செய்தியாக இருக்கலாம், அவங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த அல்லாஹ் உரிமை கொடுத்தா அப்படி செஞ்சிருக்கலாம். வேற எந்த ஹதீஸிலும் பெருமானார் இவ்வாறு யாருக்கும் இரக்கம் காட்டவில்லை. என் மகள் குற்றம் செய்தாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்னார். ஒத்தி வைக்கிறதுலாம் அவங்கள்ட்ட கிடையாது, இரக்கம் காட்டுறதுலாம் கிடையாது, தண்டனை என்று வந்து விட்டார். பன் இக்ரிமா ரழியல்லாஹு அன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் வஜத்துமுஹு யாரை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ, யஅமலு அமல கௌமி லூத்தின் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் வந்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் செய்த அந்த தீய காரியத்தை செய்யக்கூடியவர்களாக அல்ல சொல்றாங்க குர்ஆன்ல. இன்னும்
அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேரை அங்கே ஜாயின் பண்ணக்கூடாது பாய், அவங்க கூட்டத்தார்கள் செய்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்த தீய காரியத்தை, இதை விட்டும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரர்களும் அவருடைய மக்களும் இதை விட்டும் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் அவங்க கூட்டத்தாரில் இந்த பாவம் இருந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செயல் சொன்னாங்க, அவர்கள் இதை விட்டும் பரிசுத்தமானவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்த தீய காரியம் அது என்னங்க, ஓரின சேர்க்கை என்பது, ஆண் ஆணுடன் சேர்வது. அந்த காரியத்தை யார் செய்வார்கள், ஹோமோசெக்ஸ் அப்படிங்கிறான், ஆண் ஆணோடு. இந்த காலத்தில் நடக்கிறது அந்த மாதிரி ஆண் ஆணுடன் பெண் பெண்ணுடன் ஹோமோசெக்ஸ்ங்கிறான், பெண் பெண்ணுடன் லெஸ்பியன் செக்ஸ்ங்கிறான. இவ்வாறு தீய காரியங்களை எவர் செய்கிறார்கள் அவர்களை கண்டால் ஃபக்துல் ஃபாயில வல் மஃஊல பிஹி, அந்த காரியத்தை செய்தவன் செய்யப்பட்டவன் இருவரையும் வெட்டி கொள்ளுவீர்களாக என்று கூறினார்கள். ரவா திருமதி ஒன்று மாட்டான். இப்போ இந்த லிவாச அந்த தீய காரியம் ஆண் ஆண் சேருதல், இன்னைக்கு அது வந்து ஒரு ஃபேஷனாக போய் அது தனி சங்கமெலாம் வைத்து ஓரின சேர்க்கையாளர்கள் வைத்து அரசாங்க சார்பாக அனுமதி கொடுக்கப்பட்டு ஊர்வலாக தான் வச்சு செய்கிறாங்க. இவரெல்லாம் கொள்ளணும் நீங்கள் கண்டாலும், இது சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், சாஹிபின் இடத்துல இன்னும் ஷாஃபிமாம் இடத்துல ஜினாவுடைய சட்டம் தான் இருக்கும். அப்படியானால் திருமணம் ஆனவனாக இருந்தால் கல்லால் அடித்து கொல்லப்படுவான், திருமணம் ஆகாதவனாக இருந்தால் இவ்வாறு செய்தவனை நூறடி அடிக்கப்படும். இது செய்தவன், செய்யப்பட்டவன் விஷயத்தில் என்ன, செய்யப்பட்டவன் சில நேரங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சின்ன பையனை போட்டு நிர்பந்தப்படுத்தி இருந்திருக்கலாம், அப்போ அவன் தண்டனை கிடையாது, அவனும் உடன்பட்டு தவறளித்திருப்பானால் அப்பொழுது அவனுக்கு நூறு கத்தையடியும் ஒரு வருடம் நாடு கடத்தலும் செய்யப்படும் என்பது ஷாஃபி மாமுடைய கருத்து. செய்யப்பட்டவன் இந்த தண்டனை, இது ஒரு கருத்து. ஷாஃபி மாமுடைய இன்னொரு கருத்து, ஃபாயில் மஃபூல் இரண்டு பேரையுமே, செய்தவன் செய்யப்பட்ட ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் நிர்பந்தமின்றி ஈடுபடுவார்களே ஆனால் இருவரையுமே கொல்லப்படும் என்று கூறுகிறார். இமாம் மாலிக் இமாம் அகமது இமாமுடைய கருத்து, ஜனாவோட கடும் தண்டனை. என்ன சொல்றாங்க, இந்த ஆண் இன ஆண் ஓரின சேர்க்கை செய்தவன் அவர்களை பொறுத்தவரையிலையும் அவர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்களை கல்லால் எடுத்து கொல்லப்படும். சின்ன பையனாக தான் கேட்டான், 15 வயதுக்கு மேலே இருந்தான்னா அவன் கல்லால் எடுத்து கொல்லப்படும் என்று கூறுகிறார்கள் மாலிக் இமாம் சட்டம். அனபி இமாம் கருத்துப்படிக்கு லிவாதத் என்ற ஓரின சேர்க்கைக்கு மார்க்க சட்டப்படி தண்டனை நிர்ணயம் செய்யப்படவில்லை. ஜினாவுக்கு கொலை கொள்ளை இது மாதிரி ஒன்றுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது போன்று லிவாதத்துக்கு இந்த தண்டனை தான் என்று மார்க்கத்தில் இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒரு தண்டனையாக ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரிசி பகுதுடு கொல்லுங்கள் என்று வந்திருக்கிறது, சில ரிவாயத்தில் ஜெயில் தண்டனை வந்திருக்கிறது, சில ரிவாயத்தில் அடியுங்கள் என்று வந்திருக்கிறது, சில ரிவாயத்தில் சஹாபாக்கள் வந்து எரித்திருக்கிறார்கள் நெருப்பை கொண்டு, சில நேரங்களில் அவர்களே சுவற்றை இடித்து தள்ள சொல்லியிருக்கிறார்கள், சில நேரங்களில் உயர்ந்த இடத்திலிருந்து மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளியிருக்கவன என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல வந்திருக்கனால இதற்கென்று குறிப்பிட்ட தண்டனை கிடையாது. செய்த சூழ்நிலை செய்யப்பட்ட நிலை இதெல்லாம் கவனித்து தண்டனையை நீதிபதி நியமித்துக் கொள்வார். இதே தொழுவாள வழக்கமாக பற்றி இது உட்டா பெரும் கேடு நிலையும் சமுதாயத்தில் என்று நினைத்தால் கொள்வதை உத்தரவிட வேண்டும். நிகழ்ந்திருக்கு இனிமேல் நிகழக்கூடாது, எச்சரிக்கை செய்து 100 அடி அடித்து கூட அனுப்பிடலாம். ஆக நீதிபதியின் கையில் இதனுடைய தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு. அவர் சூழ்நிலை தகுந்தவாறு குறைவாகவோ அதிகமாகவோ தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். பக்கத்துலவும் வந்திருக்கு, இதுக்கு என்ன விளக்கம் கேட்டா, இது கஜரன் எச்சரிக்கைக்காக சொல்லப்பட்டிருக்கு. பல் பாயலவன் மக்கூல் பிகி வந்திருக்கு, இந்த குற்றம் செய்தவன் செய்யப்பட்டவன் ரெண்டு பேரையுமே கொள்ளுங்க வந்திருக்கு. ஒரு நிர்பந்தமா செய்ய இப்போ காலேஜில் போனோம், சில காலேஜில் கேள்விப்படுறோம், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, அவரை நிர்பந்தப்படுத்தி இந்த மேலே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு அதுலேருந்து
என்ன சொல்லுவாங்க என்ற அடிப்படையில அவளை கொண்டு போய் இந்த மாதிரி தீய காரியம் ஈடுபடுத்தப்படுவதாக வருகிறது ஈடுபடுத்துறாங்க. அப்ப அந்த முதல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிர்பந்தப்படுத்தி அவங்க வற்புறுத்துறாங்க, ரெண்டு பேரையும் கொல்ல முடியாது. அப்ப அது மாதிரி நிர்பந்தப்படுத்தப்பட்ட என்ன செய்ய முடியும், கண்டிக்கிறார்கள் பெருமாள். எப்படி போல அந்த கவுல் அந்த பெருமாள் சொன்னாங்க, அம்மன் திறக்க சலாத்தை காப்பற கொள்கை விட்டவன் காப்புன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அது சஜிரல் சொல்லப்பட்டிருக்கேன். திருமதி எபுனு மாஜா அப்பாஸ் ரஜி அல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அதா பஹீமதன் ஃபக்துலூ, யார் மிருகங்களிடத்திலே தவறு செய்தார்களோ ஃபக்துலூஹு வக்துலூஹா மஹ, அவனையும் கொள்ளுங்கள் அந்த மிருகத்தையும் அவனோட சேர்த்து கொண்டு விடுங்கள். மிருகத்தோடு உணருங்கள் அப்ப அவர்களை கொண்டு விடுங்கள். திரு இப்னு அப்பாஸ் மாஷரல் பஹீமதி, மிருகம் என்ன தப்பு செஞ்சு மிருகத்தையும் கொள்ளணும். ஆல மா சமீபத்துமே ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதாதிக செய்ய ஏன் அப்படி என்று பெருமான விளக்கம் சொல்லல, பெருமாள் சொல்லி கேட்கவில்லை. இருந்தாலும் உறவு நான் கருதுகிறேன், கரிகா யூக்கல் அஹ்முஹா, அதன் கறியை சாப்பிடுவது ஒரு தவறு செய்யப்பட்ட ஒரு மிருகம், ஒரு ஆடோ மாடோ அதன் கறியை சாப்பிடுவது வெறுத்திருக்கலாம் சொல்லல்லாரு சொல்லும். ஆனால் அதையும் கொன்றுங்கன்னு சொல்றாங்க. அவ்வின்பிஹா, அல்லது அந்த மிருகத்தை கொண்டு வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவதையும் பெருமாள் வெறுத்திருக்கலாம். ஆடோ மாடு இருந்துச்சு அதை கொண்டு விவசாயம் போன்ற தேர்ந்து தப்பது புயல பிஹா தாலிக்கு, அதை கொண்டு அசிங்கமான காரியம் செய்யப்பட்ட பின்பு அதற்கு இப்படி பயன்படுத்துவதை பெருமாள் வெறுத்திருக்கலாம், ஆனால் அதையும் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அரவா திருமதி அபூதாவது குடும்பம் மிருகத்துடன் தவறு செய்த தண்டனை என்ன கூறுகிறார்கள். இந்த அதிசப்படி அவ்வாறு செய்தவனை கொல்ல வேண்டும், அந்த மிருகத்தையும் கொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் நான்கு மதுகப்படி இமாம் கருத்து இமாம்களும் ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி நாலு மதுகப்படி கருத்தும் அவ்வாறு தவறளித்தனே கொல்லப்படாது. அவரை நீதிபதி கண்டித்து அனுப்புவார், மிரட்டி ரெண்டு அடி ரெண்டு நாலு அடி போட்டு போட விமர்சன செய்யறத அனுப்பிச்சு விட்டுருவார். அப்படிதான் செய்யலாம். இல்லையே இப்ப அடிச்சு வந்திருக்கிறது என்னன்னா அதுவும் தஹஜீத், கடுமையாக எச்சரிப்பதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இந்த எச்சரிக்கையை நாம் எடுக்கல, பெருமாள் எச்சரிக்கையை நடைமுறைப்படுத்தல கேட்ட சகாபாக்கள் நடைமுறைப்படுத்தல. அந்த மாதிரி செய்தவர்கள் மிரட்டி அனுப்பி இருக்கிறார்கள், கண்டித்து அனுப்பி இருக்கிறார்கள். உடைய எச்சரிக்கை சகாபாக்கள் கொன்றதாக நான்கு ஹலீஃபாக்கள் காலத்தில் இவ்வாறு கொல்லப்பட்டதாக அல்லது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டதாக நமக்கு எதுவும் ரிவாயத்து வரல. எனவே இது இந்த ரிவாயத்து அமலில் இல்லை என்று தெரிகிறது. ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டதாக அர்த்தம் வைக்கிறோம். ஜாகிரதை இல்லாம பாத ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அசௌஹமா அசாஃபு அலா உம்மத்தி அமல ஓமி லூத்தி, என் உம்மத்தில் என்ன மிகவும் அஞ்சக்கூடியதாகிறது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் செய்த காரியம், அந்த தீய காரியம். திருமதி எபுனு மாஜா இதுதான் ரொம்ப நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். அதாவது ஓரின சேர்க்கை. அதே மாதிரி பாருங்க, இந்த காலத்துல மறைமுகமாக நடந்து கொண்ட இந்த காரியத்தை பகிரங்கப்படுத்தி இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகள் இந்தியா உட்பட இது வந்து சட்டப்படி கூடும், இது தவறு இல்லை, இவ்வாறு ஓரின சேர்க்கை செய்வது அவர்களுடைய தனி மனித உரிமை, இதை யாரும் கேட்க உரிமை இல்லைன்னு சட்டம் போட்டிருக்கோம் இந்தியா உட்பட. அதனால என்ன வச்சாங்க, தனித்தனியாக ஒரு கூட்டம் போட்டு அவரவருக்கு மாநாடு நடத்தி ஊர்வலம் நடத்தி எங்களுடைய முழு உரிமை அப்படின்னு வெளிப்படையாக திருமணம் செஞ்சுக்கிறாங்களாம். வெளிநாடுகளில் பார்த்தா வேற ஒரு ஆணு ஆணும் 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 பத்திரிக்கை போட்டு வெளிப்படையாக திருமணம் செய்து கொள்கிறான். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சுன்னா பேப்பரில் வருது. அப்போ இந்த உம்மத்தில் இது பிற்காலத்தில் பெருகிவிடும் பெருக்கா பெருமான சொல்கிறாங்க. இந்த உம்மத்தில் பயப்படக்கூடிய மிகப்பெரிய தவறு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் செய்த தவறு. ஏன் அந்த பெருமாள் இப்படி இப்படி பயப்படுறாங்கன்னு கேட்டா, இந்த காரியத்தினால்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்ல அவருடைய ஊரை தலையிலே புரட்டிட்டான், கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார்கள், கல் மாறி பொழிந்தது. இந்த உம்மத்துக்கு அந்த செயல் வந்து அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகி கல் மாறி பொழியக்கூடாது, அதுக்காக தான் பெருமாள் சொல்லாத சொல்லும் ரொம்ப அஞ்சுகிறது என்று கூறினார். சவா திருமதி எப்படி நிபுணர் அப்பாஸ்ன்றது இல்லாத அண்ணன் ரஜுலன் பனி பக்ரிபுன் லைஸ், பனி பக்ரிபுன் லைஸை சார்ந்த ஒரு மனிதர்,
அதன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானிடத்திலே வந்தார். ஃபகர் அன்னஹு ஜனாபி இம்ராத்தி, ஒரு பெண்ணிடத்தில் ஜினா செய்து விட்டதாக அவர் ஒத்துக்கொண்டார். அர்பஅ மர்ராத்தில், நான்கு தடவை சொன்னார். ஜல்லதஹு மிஅத்தன், நூறு அடி அடிக்க சொன்னார்கள். இப்போ கான பிக்ரன், திருமணம் ஆகாதவராக இருந்தார், நூறு அடி அடிச்சிட்டாங்க. சும்மா சாலகுல் பையனத்தை அதில் மறு, பின்பு இந்த பெண்ணை ஜினா செய்தன்னு சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம் என்று ஆதாரம் கேட்டார்கள். இப்போ காலத்த அந்த பெண்மணி சொன்னால் கதிப வந்தார், அல்லாஹ்மீது ஆணையாக அவர் இட்டு கட்டி பொய் சொன்னார் என்று கூறினார்கள். அந்த பெண்மணி கூறினார். இப்போ ஜல்லத ஹத்தல் பரியது, மீண்டும் அந்த மனிதன் ஹதப் இட்டு கட்டி இதனுடைய அடியை அடிக்கப்பட்டார் என்பது கசையடி. ரவாத் அபுதாவு, முதல் நூறு கசையடி, அப்புறம் எண்பது கசையடி. அதாவது ஒரு சில பேர் என்ன, ஒரு பொம்பளை ஊரில் கேவலப்படுத்தணும் இருக்காங்க, ஊரில் ஒரு பொம்பளை கேவலப்படுத்தணும், நல்ல பத்தினி பெண்ணு, அல்லது இவனுக்கு போய் வருத்தம், இதை கட்டிக்கணும்னு கேட்டிருப்பா, கடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாவா, இரடி உன்னை கேவலப்படுத்துறேன் அப்படின்னு நேராக பண்ணி சொல்லிட்டேன், நான் இந்த உன்னை கற்பழிச்சிட்டேன், நிஜமான மாமா நிஜமான கற்பழிச்சேன், நாலு சதி நாலு சதி மட்டும்தான். உடனே ஊரே பரவீரங்கள் செய்தி, ஒரு நூறு அடி அடிச்சிட்டாங்க, என் நூறு அடி கொடுத்துடுவான், அவள் கேவலப்பட்டு போறாள துணியாவில், அவளுக்கு அவள் அவளை இனிமேல் கற்பழிச்சுன்னு இனிமேல் எவன் கட்டுவாங்களே, அவள் பழி வாங்கியாச்சு, பழிக்கு பழி வாங்கியாச்சு இல்லை அவளை, அது நல்ல திருப்தி எனக்கு போதும், எம்முதும் நூறு அடி அடிச்சு அவன் மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சில பேர் என்ன வக்கரை புத்தி, உன் பேர் சொல்றாரு ஒருத்தர் போய் இது மாதிரி நூறு அடி அடிச்சேன், கற்பழிக்கப்பட்டார் அந்த பெண்மணி. இப்போ ஆதாரம் கேட்குறேன், நீ அந்த பெண்ணை கற்பழிச்சேன்னு சொன்னேன், இப்போ அந்த பெண் இதுல இருந்து ரெண்டு விஷயம், ஒன்று நீ கற்பு நீ வந்து குற்றம் செய்தாய் தினா செய்தாய் என்று ஒத்துக்கொண்ட விஷயம் ஒன்று இருக்கு, ஒன்று அழகு அடிச்சாச்சு, அந்த பெண்ணை குறிப்பிட்ட பெண்ணை நீ குறிப்பிட்டிருக்க, நான் தினா செஞ்சிட்ட புதுவா அப்படின்னு சொன்னாங்க விஷயம், இந்த பெண்ணை செய்தேன் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட பெண் மேல சதவு செஞ்சிருக்கிற இட்டு கட்டி இருக்கிற இந்த பெண்ணை தவறு செய்தேன் என்று அந்த பெண்ணை வந்து விபச்சாரத்துக்கு ஆளாக்கிட்ட, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப ஒரு பெண்ணை நீ வந்து நான் தினா செய்தேன்னு சொன்னாலும் சரி, இல்ல வேற நாலு பேர் வேற ஒருத்தாலும் சரி சொல்ல வாய்த்து சொல்லிட்ட முடிஞ்சு இந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அப்ப அதுக்கு ஆதாரம் காட்டுன்னு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த பெண்ட்ட விசாரிச்சாங்க, இல்லவே இல்லையா சில பொய் சொல்றாரு நீ கிட்டே வரலாறு, ஆதாரம் இல்லை. இப்போ இட்டு கட்டி இருக்கு ஒரு பெண்ணை தினா செய்தா என்று இட்டு கட்டினாருக்கு தண்டனை எண்பது கசையடி, அந்த எண்பதையும் சேர்த்து போடுதான்டாங்க, நூற்றி எண்பது அடி அடிச்சாச்சு. அந்த பெண்மணி இப்போ பரிசுத்தமான பெண் ஆகிட்டா, இப்போ யாரும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா, அந்த பெண்மணி வந்து இனிமேல் தப்பு செஞ்சது யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்றது அந்த வழி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ பரிசுத்தமான பெண்ணா ஆக்கப்பட்டு விட்டாங்க. கதல் பரியில் கலப்பு, இட்டு கட்டியின் தண்டனையே அந்த பெண்மணி கொடுக்கப்பட்டது, அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ரவாஹ பூதாவும் லம்மா நசல உகுதி, என்னுடைய பராத் பராத் அதாவது ஆயிஷா தப்பு இழைக்கவில்லை என்று அல்லாஹ்விடமிருந்து பரிசுத்தப்படுத்தி அல்ல ஆயத்திற்கிறானே, அந்த ஆயாத்துக்கிறேன் இறங்கிய பொழுது புதுனா என்னுடைய பரிசுத்தத்தை நான் குற்றமற்றவள் என்று அல்லாஹ் சந்தாலா என் பரிசுத்தை பறைசாற்றி ஆயத்தை இறங்கி அந்த ஆயத்துக்கு பேர் சொல்றான், உதிரி என்னுடைய உதிரு என்னுடைய பரிசுத்தம் அர்த்தம். ஆயத்து இறங்கிய பொழுது காமன் நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர் பெருமானா சொல்லா மிம்பர்ல ஏறி இருந்தார்கள், இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். பலமா நசல மின் மிம்பரி, மிம்பரிடமிருந்து இறங்கிய பொழுது அமரபெர் ரஜுலைன் இவள் மரத்தி, இரண்டு ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு ஏவினார்கள், அவருடைய ஹத்தை அடிக்கப்பட்டது, அதாவது விஷயத்தை ஒழுங்காக தெரியாது இட்டு கட்டி பேசுதல் ஒரு பெண்மணி மீது, அவ்வாறு பேசியவர்கள் ஆண்கள் இரண்டு பேர், ஒன்று ஹசான் சாபித் ரவி அல்லாரும் மிஸ்தஹிபின் அசாசா ரவி அல்லா தலானு, ஒரு பெண்மணி அமனா பின் ஜஹஷ் ரவி அல்லா தலானு, அமனா பின் ஜஹஷ் யாருன்னு கேட்டால் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி நம்முடைய தாயார் தங்கச்சி, பெருமாளுக்கு மச்சினி தான் ஆச்சு. இந்த மூன்று பேரும் அந்த மாட்டிக்கிட்டாங்க. அசல் இதை கிளைப்பட்டது முனாஃபிக் அப்துல்லா பின் உபை, அவன் நைசை கிளைப்பட்டு வெளியே பரப்பாம இந்த மூணு பேர்த்தெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர்த்து சொல்லி ரகசியமா அவன் பரப்பி இந்த மூணு பேரும் அவன் மாட்டிக்கிட்டாங்க, வெளிப்படையே பேச ஆரம்பிச்சாங்க இந்த மூணு பேரும், எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு. இந்த மூன்று பேரும் பேசியதுக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது, முனாஃபிக் ஆதாரம் இல்லாமல் தப்பிச்சுட்டான். அதனால இந்த மூவருக்கும் அடிக்கப்பட்டது, கதப்புடைய அடி எண்பது அடி கசையடி அடிக்கப்பட்டது. அரவாக அபூதாவும் அல் ஃபஸ்லு சாலி,
அவர்கள் அறிவித்தார்கள், அக்பரத்துஹு அன்ன அப்தம் மின் ரஃபீக்கில் இமாரதி, அரசாங்கத்தினுடைய அடிமைகளிலே இருந்தும் ஒரு அடிமை, வகாலா வலிதத்தி மின் ஹும்ஸ், ஹும்ஸிலே இருந்து கிடைக்கக்கூடிய அதாவது போர்களில் போய் கிடைக்கக்கூடிய சொத்துக்களில் ஐந்தில் ஒன்றை, வணிமத்தில் ஐந்தில் ஒன்றை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது அரசாங்கம் வைத்திருந்து தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கும். அவ்வாறு வைக்கிருந்தப்பட்ட குமுசிலிருந்து கிடைத்த ஒரு அடிமை பெண்ணின் மீது தவறளித்து விட்டார். பஸ்தக் ரஹா, அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்தி விட்டார் ஜினாவுக்கு. ஹத்தா பஸ்தக் ரஹா, அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்தினார். ஹத்தா இக்கு தந்தஹா, அந்த பெண்ணை அவர் ஜினா செய்து விட்டார். இக்கு தந்தன ஜினா செய்து ஜலதஹு உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அவனை அந்த அடிமையை 100 அடி அடித்தார்கள். பலம் யுஜல்லிதுஹா, அந்த பெண்ணை அடிக்கவில்லை. ஜல்லதஹு, அவளை அடித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த பெண்ணை அடிக்கவில்லை. மின் அஜில் அன்னஹு இஸ்தக்ரஹா, காரணம் அந்த பெண்ணை அந்த ஆண் நிர்பந்தப்படுத்தி இருந்தார். அந்த பெண் விரும்பி அந்த பாவங்களை செய்யவில்லை, நிர்பந்தப்படுத்தி விட்டார். எனவே அந்த பெண்ணின் மீது தண்டனை இல்லை, நிர்பந்தப்படுத்தப்பட்ட பெண்ணின் மீது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தவறளித்தால்தான் ரெண்டு பேருக்குமே அடி. ஒரு அந்த பெண் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருந்தால் என்று சொன்னால் அப்ப தண்டனை இல்லை பெண்ணுக்கு என்று தெரிகிறது.